அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல போகிற விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது எப்படி. நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு சரியான அளவில் இருக்குன்னு எப்போ நமக்கு தெரியும்னா, நோய் வரும்போது தான் தெரியும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எப்போதும் சரியாக வச்சுக்க நம்ம ஒரு சில விஷயத்தை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கணும்னா வந்து ஸ்மோக்கிங் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ரெகுலராக சாப்பிடணும். எவ்ரிடே வந்து 30 மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். ஸோ நம்ம டைம் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும். உங்களோட வெயிட்டை வந்து எப்போதுமே மெயின்டெயினாக வச்சுக்கணும். இஃப் லெட்ஸே நீங்கள் ஆல்கோஹால் இருக்கிறதா இருந்தால் அதோடய அளவு வந்து மெயின்டெயினாக வச்சுக்கணும். ஓகே, அடுத்தபடியாக வந்து உங்களோட டெய்லி ஃபுட்டில் வந்து நீங்கள் வந்து ஜிஞ்சரும் இல்லை கார்லிக் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்புறம் உங்களோட தூக்கம் வந்து கண்டிப்பாக வந்து போதுமான அளவு டெய்லி இருக்கணும். ஸோ இது மெயின்டெயினாக இருந்தாலே வந்து உங்கள் இம்யூன் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்பில் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் ஏன்னா நம்மளோட உடம்புல இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து எஃபெக்டட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் வந்து ரொம்ப ஹையில் இருக்கும். ஸோ அது ஏதாவது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம டேக் கேர் பண்ணிக்கணுன்னா டெய்லி ஹேண்ட் வாஷ் வந்து ரெகுலராக பண்ணணும். அப்புறம் நம்ம உடம்பு வந்து ஹைஜீனிக்காக வந்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கலாம். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஈஸியாக அஃபெக்டட் ஆகிற ஒரே இடம் வந்து ஸ்டமக் மூலிமா தான். ஸோ எப்போதுமே வந்து ஸ்டமக்கை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஓகே, நம்மளோட ஸ்டமக்கில் வந்து போதுமான அளவு குட் பாக்டீரியாஸ் இருந்தாலே வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வாரத்தில் 3 நாள் வந்து தயிர் கலந்த சோறு சாப்பிடலாம். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா ஃபார்மசியில் போய் ப்ரோபயோட்டிக்ஸ்னு ஒரு வைட்டமின்ஸ் இருக்கும், அது நீங்கள் ரெகுலராக வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் கொடுத்த அத்தனை இன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு போதுமான அளவில் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல இன்ஃபார்ம் வேணும்னா இந்த மாஸ்டர் கீ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து எங்கள் சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கடைபிடிங்கள். நன்றி, வணக்கம். தோல்வி அது முடிவு அல்ல காலம், உன் கையில் உள்ள காயம், உன் மனதை மெல்ல கேட்டு பறித்து எடுத்து செல்லமானம், அது நெருப்பை போல எரிக்கும், உன் உயிரை கில்ல துடிக்கும், உன் கனவை பறிக்க நினைக்கும் இனி